Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தீபாவளிக்கு சில பல கலெக்ஷன்கள் நான் பண்ணியிருக்கேன், அண்ட் அதெல்லாம் வந்துட்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த அடுத்தடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ, என்னுடைய ஒரு ரீசன்ட் தீபாவளி கலெக்ஷன் ஃப்ரம் அமேசான். நான் வந்து உடைகள், ஜுவல்கள், செருப்பு இதெல்லாம் வந்துட்டு நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் காமிக்கிறேன். அதை தவிர்த்து நான் வெளியில கடையில் பர்ச்சேஸ் பண்ண சில சாரி கூட இருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். ஒரு பிளாக் லெகினோட பர்ஃபெக்டாக வந்து இது செட் ஆகிடும். அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப கச்சக்கச்சா கொச்ச கொச்சா டிசைன்ஸ் கிடையாது, லைக் ஃபுல்லாக இந்த மாதிரி செக்கர் டிசைன், 3/4 ஹேண்ட் அண்ட் க்ளோஸ்ட் பேக் நெக். ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு யூனெக் க்ளோஸ்ட் நெக்காக தான் இருக்குது. அப்புறம் இங்கே குட்டி குட்டி இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சுருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பேர் பட்டன்ஸ் கூட கொடுக்குறாங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பர் ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டி, ஸ்டிச் குவாலிட்டி எல்லாமே பக்கா. ஆக்சுவலாக நான் மோர் தென் சாட்டிஸ்ஃபைட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். காலேஜ்லாம் போகிறீங்க, ஒரு ரெகுலர் வேர் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த அவுட்ஃபிட் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது, எனக்கே தெரியாமல் இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்ச பேட்டர்னோட செட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் பிக் பண்ணிட்டேன். அது நான் அதுக்கப்புறம் போட்டு பார்க்கும்போது தான் கவனிக்கிறேன் ரெண்டு ஒரே மாடலாக இருக்கே அப்படின்ட்டு. பட் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த மாடல் பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ளூ அண்ட் ரெட்டு குர்த்தா டாப். முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தான், க்ளோஸ்ட் பேக் நெக்கு, அதுக்கப்புறம் கை வந்துட்டு 3/4 அண்ட் ஒரு பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக அழகாக குட்டி குட்டியாக ஒரே மாதிரி போட்டது. நெக்கில் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஒர்க் வச்சுருக்கு. சும்மா டிசைன் தான் இந்த பட்டன், இதுக்கும் ஸ்பேர் ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுவும் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மிடில் மட்டும் ஒரு கட்டோடு இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ஒரு ரெட் கலர் லெகினோட போட்டிங்கன்னா பக்கா சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இதனுடைய ஃபிட் அண்ட் குவாலிட்டியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி பார்த்தது ப்ராப்பர் காட்டன், இது வந்து கொஞ்சம் ரேயான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரில்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது வந்து பாடி ஹக்கிங்காக இருக்கும், அழகாக ஃபிட்டாக உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு இந்த மாதிரி லாங் கவுன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை போட்டு நீங்கள் ஒரு ஹீல் போட்டுக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட குட்டை குட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து க்யூட்டாக அழகாக ஹைட்டாக தெரிவிங்க. எனக்கு அது ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி லாங் டாப்ஸில் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஹீல்ஸை பற்றி பேசின காரணத்தினால அடுத்து நான் பிக் பண்ண ஹீல்ஸை காமிச்சிடுறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெஸ்டிவ் அப்ரோப்ரியேட் ஹீல் ஃப்ரம் ட்ரேசி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கமெண்ட் அன்பு தொலையா வந்து பொழிஞ்சு தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த பிராண்ட்ல இருந்து வந்து ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அவங்களுடைய அன்பு தொல்லை தாங்க முடியாம, அது என்னடா பிராண்டு நம்ம ட்ரை பண்ணோமா இல்லையா, அந்த பிராண்ட் ஹீல்ஸை நம்ம ட்ரை பண்ணோம்ட்டு இந்த ட்ரேசி ஹீல்ஸை வந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து இந்த முன்னாடி இருக்க இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சூப்பர் ஃபெஸ்டிவ் தீமோட இருக்கு. எல்லா ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸ்க்கும் போடலாம். இதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேற இருக்கு. நான் வந்து கோல்டு கோல்டு தான் பிக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெஜ்ஜு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம், லைட்டாக பேக் வலிக்கும் ஆனாலும் வெஜ்ஜு வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு நடக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக நடக்க மாட்டேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நடப்பேன் நான் வெஜ்ஜோட. ஸோ எனக்கு வந்து வெஜ் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு விஷயமா இருக்கும், போட்டு ஈஸியாக நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனுடைய குவாலிட்டியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிராண்ட்லேயே வேறு ஹீல்ஸ் கூட நல்லா இருக்குது. அந்த கேட்ட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பிராண்ட்லேருந்து தாராளமாக நீங்கள் வந்து ஹீல்ஸ் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. அடுத்தது ரெண்டு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்தேன். இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அமேசானில் நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணுறது. ஒன்று வந்து நார்மல் பேக் கட்டு அண்ட் ஃப்ரண்ட் பட்டன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ், இந்த மாதிரி நாட் வச்சு இருக்கு. இது நான் எடுத்த சைஸுக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உனக்கு காமிப்பேன். அதுக்கு வந்து கோஇன்சிடென்டலாக வந்துட்டு அது மேட்ச் ஆகிடுச்சு இந்த கலர். ஸோ எனக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. கை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது யூஸ்வலாகவே இந்த ரெடிமேட் ப்ளவுஸஸில் வந்து
வந்து எனக்கு கை செட் ஆகாது, கை மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் பிளவுஸ், அது வந்து பிளாக்ல பிக் பண்ணியிருந்தேன். சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக தான், இது நல்லா இருந்தால் இந்த மாதிரி ரெடிமேட் பிளவுஸ் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. அண்ட் ஆக்சுவலி குவாலிட்டி ஸ்டிச்சு எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் மாதிரி வச்சுதான் இருக்கு. ஸோ பிரின்சஸ் கட் இருந்ததுன்னா அந்த பிளவுஸ்க்கான ஆக்சுவல் ஃபீல் வந்து இருக்காது. இதை போட்டு நம்ம கீழே வேற ஏதாவது ஒரு மிடி போட்டோம்னா கூட லெஹங்கா டாப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இது போட்டுக்கலாம், இந்த ஒரு போட் நெக் பேட்டர்ன். ஸோ நான் ரெண்டுக்கான லிங்க்ஸுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆக்சுவலி எல்லா ட்ரெஸ்ஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரேயான் மெட்டீரியல் கிரீன் குர்தா. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் வைஸாக இருக்கட்டும், ஃபிட் வைஸாக இருக்கட்டும், மாடல் எல்லாமே ஒரு மாதிரி செமி ட்ரெடிஷ்னல் வைப்ஸ் கொடுத்துச்சு. என்னுடைய ஒரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவைச்சோன்னே இந்த பிரிண்ட் எல்லாம் கொஞ்சம் பாபா ஆயிடுவானோ அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து பிரிண்ட் ஒர்க் தான் இருக்கு ஃப்ரண்ட் செஸ்ட் ஏரியாவில், கையிலையும் பாட்டமில் பார்த்தீங்கனாலும் ஒரு பட்டை ஏரியாவில் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்கு. ஒரே சிங்கிள் கிளாத் தான், இதில் காமிச்ச எதுலேயுமே வந்து லைனிங்லாம் கிடையாது. பட் ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி அண்ட் அந்த உரப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெயிஸ்டில் அழகாக அப்படி ஃப்ரில் வச்சுருக்கு. இந்த மாடலும் வந்துட்டு க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ட்ரூ டு கலராக இருந்தது. அண்ட் சைஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு சைஸ் நீங்கள் கம்மியாக வந்துட்டு பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாக நான் வந்து எம் பிக் பண்ணுவேன். எம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக இல்லை ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்தது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சோண்டு வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு பண்ணியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது, நான் கொஞ்சம் டக் பிடிச்சேன். மீதிப்படி எல்லாமே வந்து எனக்கு ஃபைன், ஹைட்டும் வந்துட்டு ஃபைன். எனக்கு ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது. நானே கொஞ்சம் குள்ள குட்டி, எனக்கே வந்து இதெல்லாம் வந்துட்டு கரெக்டான லென்த்தில் இருக்குது. கண்டிப்பாக ஆவரேஜ் டு ஹைட் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இதெல்லாம் என்ன லென்த்தில் இருக்கும் அப்படின்றது வந்து நான் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்தது ஒரு சல்வார் செட் மாதிரி எடுத்தேன், சூட் செட் மாதிரி. ஒரு பாட்டம் டாப் அண்ட் ஷால் மாடல் மெரூன் கலரில். மெரூன் கலர் என்னோட ஒரு ஃபேவரட் கலர். டாப் வந்து அழகாக பிளெயினாக இருக்குது, நெக்கில் மட்டும் கொஞ்சம் கோல்டு பார்டர் வச்சு, அண்ட் பேண்ட் அண்ட் ஷால் ஒரே மாதிரியான கோல்டு பிரிண்ட் ஒர்க்கோட இருக்குது. இது வந்து நீட்டாக இருக்குது, ஓகேவா? ரொம்ப ஓவர் த டாப்பும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளும் கிடையாது, நீட்டாக இருக்குது. என்னுடைய டேஸ்ட்டுக்கு வந்துட்டு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. கலர் என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர்ஸ், அதனால எனக்கு இது நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிட்லாமும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்தது. பேண்ட்கான அந்த எலாஸ்டிக்காக இருக்கட்டும், பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக் தான் இருக்குது, வேறு நாட் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் இது வந்துட்டு கரெக்டாக ஆங்கிள் வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு ட்ரௌசர் பேண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் டாப்பில் வந்து சைட் கட்ஸோடு இருக்குது, 3/4 ஹேண்டோடு இருக்குது. ஷால் மட்டும்தான் அந்த விட்த் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்கலாம் போடுறாங்க அப்படின்னா இது ஏதோ கொஞ்சம் அறகுறையாக துணி இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்துட்டு சூப்பராக ஒரு ஷால் ஷால் மாதிரி இருக்காது, ஏதோ கொஞ்சம் பாதி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு குறை இதில். அடுத்து நான் இங்கே இப்போ காமிக்கிற செட் பார்த்தீங்கன்னா மூணுமே தனித்தனியாக எடுத்தது. ஒயிட் தனி டாப்பு, ஒயிட் ஆங்கிள் லென்த் லெகின், அப்புறம் இந்த ஒரு ரெட் ஷால். இது வந்து என்னுடைய கண்டேன் காதலை தமன்னா கிளைமேக்ஸ் ட்ரெஸ்ஸோட கனவை வந்துட்டு இந்த ட்ரெஸ் இப்போ எனக்கு இந்த 2021 வந்துட்டு நிறைவேற்றிருக்கு. நிறைய படத்தில் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோயின்ஸ் வந்து போடுவாங்க ஒயிட்டு சட்டை, ஒயிட் பேண்ட்டு, ரெட் ஷாலு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஷால். ஸோ எனக்கு வந்து அந்த காம்பினேஷனில் போடணுன்னு ஆசை. நான் வந்து போடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்த டைம்லலாம் ஒயிட் அண்ட் ஒயிட் நான் அவ்வளோவா போட்டது கிடையாது, நம்ம கலருக்கு அது ஒயிட் நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் இப்போலாம் தான் வந்துட்டு இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், லைக் பிரைட் கலர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அது ஆக்சுவலி நல்லாவும் இருக்குன்னு நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலி நான் வந்துட்டு இந்த காம்பினேஷன் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து அப்படி ஜாலியாக இருந்துச்சு ஏ அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையான காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்பட்டுக்கோங்க. இந்த காம்பினேஷன் இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ண, இவங்க போட்ட இந்த காம்பினேஷன் வந்து நான் போடணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டி ரெம்போ படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் போட்ட ஒரு காம்பினேஷன் ட்ரெஸ் கூட எங்கள் அம்மாவை வச்சு நானாக கஸ்டமைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அப்புறம் காமிக்கிறது என்ன ட்ரெஸ் அப்படின்றது. எனக்கு காது கொஞ்சம் வலிக்குது, சீக்கிரமாக முடிக்கிறேன். இந்த ஒயிட் டாப் பார்த்தீங்கன்னா அழகாக செல்ஃப் எம்ப்ராய்டர் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ஜிம்கி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த லைட்டில் அது கிளிட்டர் ஆகுதா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, இதில் சுத்தமாக தெரியல கிளிட்டர் ஆகுதா. ஃபிட் வைஸ் சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி முக்கையாக இருக்கும், உள்ள ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நினச்சேன். இதுவும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட் கொஞ்சம் குட் குவாலிட்டி ட்ரான்ஸ்பரன்சியில் இருக்குது. உள்ளே ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு இன்னர் வேறலாம் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ ஆப்வியஸாக தெரியாது. இல்லை நான் அதெல்லாம் பண்ணாமலே எனக்கு வந்து அது தெரிஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் கைஸ். ஆக்சுவலி இது வந்து என்ன தெரியுமா, க்ரெப் மெட்டீரியல், க்ரெப் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி சொர சொர ரேயான்,
அது பேர் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இது செம்மையாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஷால், லென்த்தாக இருக்கட்டும் வித்தாக இருக்கட்டும் ரெண்டுமே சூப்பராக இருக்கா. நீ எண்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி நாட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, செம்ம கிளாஸியாக நீட்டாக அழகாக இருக்குது, என்ன உட்கார தான் மாட்டேங்குது. ஸோ அப்பப்போ இப்படி இப்படி விழுந்து 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 அதை நம்ம எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அது வந்து ஓகேவான ஒரு விஷயம் தான், பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ யா, தட்ஸ் தட். இது மூணு அப்படியே நான் தனித்தனியாக வாங்கி செட் ஆக்கிக்கிட்டேன். அடுத்து இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக ஒரு பெரிய டிசாஸ்டர். இது வந்து நான் முன்னாடியிலருந்தே பார்த்துருக்கேன், ஆனால் நான் வாங்கினதே கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டி ஆர்டர் போடும்போது நான் பார்த்தேன், ஆனால் நான் வாங்கக்கூடாதுன்ற முடிவில் வந்து தெளிவாக இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா வேற ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணேன். ஏற்கனவே அமேசானில் இந்த ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. நான் ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன், அவன் என்கிட்ட இந்த ட்ரெஸ் இல்லைன்ட்டு அவங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை எனக்கு அனுப்புவான். அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு அனுப்புனான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே காண்டாச்சு, ஏ இந்த ட்ரெஸ்ஸை நான் எத்தனை வாட்டி வேண்டாம் 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 எனக்கு சஜஸ்டரில் வந்துட்டே இருக்கும், நான் வேணாம் வேணான்ட்டு விடுவேன். எத்தனை வாட்டி வந்திருக்கு, இதையே நம்ம கொடுத்துருக்கான், ஐயோ முக்கியா இருக்கு போது. மெயினாக எனக்கு இதில் பிடிக்காதது வந்து பேண்ட்டு தான், நல்லாவே இல்லையே, கட்டம் கட்டமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் போட்டவொடனே என்னடா இது கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கலர் காம்பினேஷனில் நான் ட்ரெஸ்ஸு வச்சிடல, அதனால் சரி ஓகே இது க்யூட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒழுங்காக முடிட்டு போடுமோனா, ஏதோ நல்ல வேலை உனக்கு அந்த கிளி பச்சையும் பஞ்சு மிட்டாய் பிங்க்கு ஷாலும் வரலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, இது நல்லா இருக்குது இதை போட்டுக்கோ அப்படின்ட்டு நான் வந்து என் மனசை தேத்திக்கிட்டேன். சரி ஓகே இதே போட்டுப்போமே அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணதோட இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் என்னமோ கம்மி, அதனால் நான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து போட்டுக்கிட்டேன் சத்தம் கட்டாமல். ஸோ அதான் இந்த ட்ரெஸ்ஸோட வரலாறு. எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிட்டாக இருக்கட்டும், கம்ஃபர்ட்னஸாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பேண்ட்டும் எனக்கு தெரியல, பார்த்தம்போது பிடிக்கல, பட் போட்டும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து புதுசாக திறக்கப்பட்ட போர்த்திஸ் ஸ்வர்ண மஹாலில் எங்கள் அம்மா போய் ரீசெண்டாக கொஞ்சம் தீபாவளி பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மோனிஷ் வந்து காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அவனுக்கு ஆக்சுவலி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனது. அந்த சைட் கேப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ எடுத்துக்கிட்டாங்க. சாரீஸ் தான் இந்த வாட்டி நான் வந்து எடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி குர்தாஸ்லாம் வந்து ஆன்லைனில் நான் பிக் பண்ணிட்டேன்னா அதனால் அவங்க சாரீ மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரீ இது என்னோடய சாரீ, இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பிஸ்தா க்ரீன் சாரீ, ஒரு சிந்தட்டிக் சாரீ, அண்ட் இது நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. முந்தியில் மட்டும்தான் இந்த இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கு, லேஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கு, பாடி ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கா, நாங்கள் அங்கே இந்த ஸ்டோன் மட்டும் அப்படியே ஓட்டின மாதிரி இருக்குது. ஸோ இது எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது இந்த மைசூர் சில்க் சாரின்ட்டு இந்த சாரீ, இதுவும் எனக்கு தான், நல்ல ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ரெட் பார்டர் வச்ச மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு ரெட் கலர் பிளவுஸை சும்மா எடுக்கலாம் தான் எடுத்தேன். நான் எடுத்தது வந்துட்டு ஒரு ரெட்டு. இந்த சாரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த செம்மண் ஈர செம்மண் கலர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி, இல்லை கேமராவில் பார்த்தா கேவலமாக இருக்குது, பட் நேரில் பார்த்தாலும் கேவலமாக தான் காய்ச்சிச்சோ. நான் வந்து கொஞ்சம் செட் ஆகும்னு நினச்சேன், ப்ராபப்ளி இது போட்டால் செட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைனா இதுக்கான ப்ளவுஸே வந்து தச்சுக்க வேண்டியதான். அண்ட் அதான் இது வந்து இதுக்கு செட்டான மாதிரி இருந்தது. இத்தனை நாள் நான் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். இப்போ கேமராவில் வச்சு பார்க்கும்போது, கண்ணில் இப்படி நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியுது, பட் நான் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எனக்கு எப்படி செட் ஆகுது என்ன அப்படின்றது. ஸோ யா, இந்த சாரி எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, தொல்லதுள்ளன்னு இருக்க சாரி தான் வந்து ஆக்சுவலாக பிடிக்கும். அதுதான் வந்து அப்படியே உடம்போட உடம்பாக ஒட்டின மாதிரி இருக்கும். நான் வேறு கொஞ்சம் பிஜிக் பிஜிக்காக இருப்பேன்னா, ஸோ சாரிலாம் போட்டேன்னா ரொம்ப பிஜிக்காவாக தெரிவேன், அது எனக்கு பிடிக்காது. அதனாலே நான் சாரி அவ்வளோவா கட்ட மாட்டேன், ரொம்ப பெருசாக இருக்கிறத விட பெருசாக தெரிவேன். நான் குட்டியாக வேறு இருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப குள்ளமாக அப்படியே பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. ஆனால் எனக்கு சாரி பேசிக்கலி பிடிக்கும், வெளில கட்டிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அதுதான். இந்த மாதிரி ஜார்ஜெட் சாரி, சிந்தட்டிக் சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காருமா, அதனால வந்துட்டு அந்தளவுக்கு நான் குண்டா தெரிய மாட்டேன், கொஞ்சம் ஹைட்டாகவும் தெரியவேன். அதனால இந்த வாட்டி ரெண்டுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் சாரியை நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். நான் பிக் பண்ணலை, பேச்சு பழக தோஷத்தில் வந்து எங்கள் அம்மாவை எடுக்க சொன்னேன். அடுத்து எங்கள் அம்மா மட்டும் ஒரு சூப்பரான சாரி கலர் வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் நான் சொல்லிட்டேன் இது எனக்கு தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து என்னோடய டேஸ்ட்டுக்கான சாரி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு ஹாஸ்ட் பேஷ் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் இதில் வந்துட்டு ப்ளவுஸ் தைச்சு தைச்சு கொடுக்கணும் எனக்கு அப்படின்ட்டு. அதனால் இது நான் ஆட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கலெக்ஷனுக்கு. இது என்னோடய தீபாவளி கலெக்ஷன் ஒரு பார்ட் முடிஞ்சுது. ஸோ யா, இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவு தான். நான் அமேசானில் பிக் பண்ண, ஆன்லைனில் பிக் பண்ண ட்ரெஸ்ஸுகளோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த வெஜ் செருப்பு கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், குவாலிட்டி நல்லா இருக்கு. அந்த பிராண்ட் நான் சொல்கிறேன், அந்த பிராண்டில் இது வேணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.